பிரபல பஞ்சாப் பாடகர் சித்து மூஸ்வாலா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய சித்து மூஸ்வாலா கொலை தொடர்பாக தாதா லாரன்ஸ் பிஸ்னோய் கூட்டாளிகள் சந்தோஷ் ஜாதவ், சித்தேஷ் காம்லே ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். சித்து மூஸ்வாலா கொல்லப்பட்ட பின்னர் நடிகர் சல்மான்கானுக்கும் கொலை மிரட்டல் வந்தது. இதன் பின்னணியிலும் லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பலுக்கு தொடர்பிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதற்கு லாரன்ஸ் பிஸ்னோயின் கூட்டாளி விக்ரம் பிரார் மூளையாக செயல்பட்டதையும் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். விக்ரம் பிராருடன் சித்தேஷ் காம்லே தொடர்பில் இருந்ததும் அம்பலமானது. அது தொடர்பாக சித்தேஷ் காம்லேவிடம் போலீசார் விசாரித்தனர். சித்தேஷ் காம்லே வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது தாங்கள் மிரட்டி பணம் பறிக்கும் பட்டியலில் ஹிந்தி சினிமா இயக்குனர் கரண் ஜோகரும் இருந்ததாக சித்தேஷ் காம்லே வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரண் ஜோகரிடமிருந்து 5 கோடி ரூபாயை பறிக்க சித்தேஷ் காம்லே கும்பல் வியூகம் வகுத்திருப்பதும் அம்பலமானது. எனவே சித்தேஷ் காம்லேவின் வாக்குமூலத்தின் உண்மைத்தன்மை குறித்த விசாரணை தீவிரமடைந்துள்ளது. சித்து மூஸ்வாலாவை கொலை செய்த பின்பு அதை வைத்து பாலிவுட் பிரபலங்களிடம் பணம் பறிக்க லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பல் திட்டமிட்டதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதுபோன்று மிரட்டி பணம் பறிப்பது பஞ்சாப் மற்றும் அதையொட்டிய மாநிலங்களில் வழக்கமான ஒன்றுதான் என்று கூறிய அந்த அதிகாரி, பெரிய கொலை வழக்குகளில் தங்கள் பெயரும் வரவேண்டும் என தாதாக்கள் விரும்புவது உண்டு எனவும் தெரிவித்தார். சல்மான்கானுக்கு மிரட்டல் கடிதத்தை வழங்குவதற்காக பிஸ்னோய் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை மும்பைக்கு விக்ரம் பிரார் அனுப்பியதாக காம்லே வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் ஏற்கனவே கூறியிருந்தனர். சித்து மூஸ்வாலா கொலையை தொடர்ந்து நடிகர் சல்மான்கானுக்கு கொலை மிரட்டல் வந்த சர்ச்சை இன்னும் ஓயாத நிலையில் பாலிவுட் இயக்குனர் கரண் ஜோகரை மிரட்டி 5 கோடி ரூபாய் பணம் பறிக்க திட்டமிட்டது அறிந்து இந்தி பட உலகினர் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.